மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நீ சொல்ல தயங்குற, அவங்களுக்கும் தெரியட்டுமே. ஸ்வேதா, ப்ளீஸ் சும்மா இரு. தாத்தா, ஆசிரமத்துல இருக்கும்போது ரோஜாவும் நானும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணோம்ல. அங்க ஒர்க் பண்ணும்போது ரோஜா பகல்ல ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்லயும் நைட்ல அந்த ஹாஸ்பிட்டலோட அக்கவுண்ட்ஸையும் பாத்துக்கிட்டா. இப்ப இவ கல்யாணம் பண்ணி போயிட்டா கூட உங்களுக்காக ஹாஸ்பிட்டலோட அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கறா. சொந்தமா மூணு ஹாஸ்பிடல் இருக்கு. அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவதான் பாத்துக்கறா. அப்படியே எப்படி மாரோஜா, நீ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி போயிருக்க, அவங்க இதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி கொடுக்கறங்களா? ஆக்சுவலா இவ ஹாஸ்பிடல்ல அக்கவுண்ட்ஸ் பாக்குற விஷயம் அந்த குடும்பத்துல யாருக்குமே தெரியாது. நைட் எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் இவ லேப்டாப்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு ஃபீட் பண்ற வேலைய பாக்குறா. ரோஜா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குறதே அதிகம் தாத்தா. இந்த வீட்டுக்கு வாடகை தரணும், தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடணுங்கிறதுக்காக இவ தான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்களுக்காகவா? ஏம்மா உன் சந்தோஷத்தை நீ கெடுத்துக்கற? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்க எல்லாரையும் என் சொந்தங்களா பார்த்துதான் நான் வளர்ந்திருக்கேன். அதுக்காக தூக்கம் இல்லாமல நீ வேலை செய்யற? தாத்தா, மனுஷங்க தூங்கலாம், ஆனா மனசாட்சி தூங்க கூடாதல்ல. என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் என் கூட இருந்திருந்தா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேனா? உங்களையும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த ஆசிரமத்தை துறக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் தாத்தா. சில பேரோட உழைப்புலதான் எத்தனையோ வேலைகள் நடந்திருக்கு. நமக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அதுக்காக தான் தாத்தா நான் காத்துட்டு இருக்கேன். நீ நல்லா இருக்கணுமா. அம்மா, உன் புருஷன் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அவ என்ன என்ன பாத்துக்கிறது? நான் தான் அவனை பாத்துக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்ற? உன் புருஷ பெரிய லாயர் ஆச்சே. இருக்கட்டுமே, அதனால என்ன? ஊருக்கு பெரிய லாயரா இருந்தாலும் எனக்கு புருஷன் தானே. அவருக்கு சில நேரத்துல லா பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதே நான் தான் பாட்டி. பாட்டி, எவ்வளவு பெரிய மனுஷனுக்கும் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அர்ஜுனுக்கு வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? எனக்கு வீக்னஸா? நிஜமாவா? ஆமா பாட்டி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அர்ஜுன் கோர்ட்ல பெரிய லாயரா இருக்கலாம், ஏன் டெரரா கூட இருக்கலாம், ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு தெரியுமா? அர்ஜுன் என்ன பார்த்தாலே பயப்படுவான். என்னமோ தெரியல, அப்படி ஒரு பயம். சரிம்மா, அதுக்காக அவ்வளவு பெரிய வக்கீல போய் அவன் இவன் சொல்றது தப்பில்லையம்மா. என்ன இருந்தாலும் புருஷனாச்சே. பாட்டி, புருஷன் தான் இது, உங்க காலம் மாதிரி இல்ல. நாதா தலைவா கூப்பிடுறதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கு.
இருக்கிற புருஷன் பொண்டாட்டிங்க ஓடா வாடான்னு பேசிக்கிறாங்க. அதான் இப்பெல்லாம் மரியாதை. அப்போ நானும் இனிமே இவரே கூப்பிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.